ஹாய் விவர்ஸ், வணக்கம். டுடே இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, பாருங்க, ஒரு சம்ம ருபீஸ் 15,625 ரூபாய் ஐ 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஓகேங்களா? கணக்கு புரியுதுங்களா? எவ்வளோ வந்து அவங்க அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா 15,625 ரூபாய். ஓகேங்களா? இந்த 9 மாதங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் விட்டுட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு கணக்கு புரியும். அந்த 9 மாதங்களுக்கு விட்டுருங்க. 15,625 ரூபாயை 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் வருஷத்துக்கே 16% வட்டி எவ்வளவுக்கு? 15,625 ரூபாய்க்கு. ஓகேவா? அப்படி முதலீடு செய்கிறாங்க. வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்படுகிறது. காலாண்டுக்குன்னா எவ்வளோங்க? 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி சேர்த்திடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு டோட்டலாக வந்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வட்டி சேர்த்தி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வட்டிக்கு வட்டி போடுறதுக்கு, அது வந்து வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு சேர்த்த மாட்டாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய வட்டியை அந்த அசல் அமௌண்ட்டோட சேர்த்திடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? பிரின்சிபல் அமௌண்ட்டோட 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய வட்டிக்கு அமௌண்ட்டை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு 16% மிச்சம் நாட்கள் இருக்குன்னா, அந்த 3 மாதம் போக மிச்சம் வந்து 12 மாதத்தில் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருங்க? மீதி ஒரு 9 மாதம் இருக்கு இல்லையா? அந்த 9 மாதத்துக்கு அந்த வட்டியோட சேர்த்தி இருக்கக்கூடிய முதலுக்கு முதல் அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி போடுவாங்க. புரிஞ்சுதுங்களா இல்லைங்களா? இப்போ வந்து பி அமௌண்ட் வச்சுக்கலாம். இது வந்து பி பிரின்சிபல் அமௌண்ட். இது எவ்வளோ சேர்க்குறாங்க? 15,625. நாம் நம்பராக போட வேண்டாம், பி மட்டும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருது? ஒரு 6,000 ரூபாய் வட்டி வருது. ஓகேங்களா? எவ்வளோன்னு தெரில, அதுக்கு 6,000 ரூபாய் வட்டி வருது. எப்படி? 16% எவ்வளோ வருது? 6,000 ரூபாய் வருது. அப்போ இது வந்து 12 மாதத்து வட்டி இல்லைங்களா? வருஷத்துக்கே 6,000 ரூபாய் வருது. இதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, என்ன வரும்? 500 ரூபாய் வரும் இல்லைங்களா? இந்த 500 அப்படிங்கிறது எவ்வளோங்க? 1 மாதத்துக்கு. 12 மாதத்துக்கு 6,000 ரூபாய்னா 1 மாதத்துக்கு 500 ரூபாய். புரிஞ்சுதுங்களா? இந்த 500 ரூபாவை 3 இன்ட்டு பண்ணிக்கிறேன். எதுக்கு? 3 மாதத்து வட்டி நமக்கு தெரியணும். 1,500 ரூபா. ஓகேவா? 16% அப்படிங்கிறது நமக்கு 6,000 ரூபாய் அப்படின்னா, அதை 12 டிவைட் பண்ணி 1 மாதத்து வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அந்த 1 மாதத்து வட்டியை 3 மாதத்துக்கு இன்ட்டு பண்ணிக்கிட்டு இதை கொண்டு போய் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை கூட கூட்டிடணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு தான் 16% வட்டி போடணும், மிச்சம் இருக்கிற 9 மாதத்துக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு வட்டி போடும்போது இது வந்து ஒரு 8,000, ஒரு 6,500 வருதுன்னு வச்சுக்கோங்க. 555 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா? இப்போ இதுவும் எப்படி? 12 மாதத்துக்கு. இந்த 9 மாதமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் 12 மாதத்துக்கு வட்டி கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா 16% அப்படிங்கிறது ஆனுவல், 12 மாதத்துக்கே தான் கணக்கு எடுக்கணும். 3 மாதத்தில் நம்ம கழிச்சிருந்தா கூட அந்த அந்த கழிச்ச மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு வட்டி எவ்வளவு? இவ்வளவு. இதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுட்டு அது 1 மாதத்து வட்டி கிடைக்கும் இல்லைங்களா? 12 டிவைட் பண்ணினா 1 மாதத்து வட்டி கிடைக்கும். அதை 3 பெருக்கணும். அதை 3 பெருக்கி வரக்கூடிய ஒரு சம் கியூ அப்படின்னா, இது கூட ஆட் பண்ணணும். எப்படி? பி ப்ளஸ் அந்த 1,500 ப்ளஸ் இங்கே கிடச்சிருக்க முடியல இந்த 3 மாதத்து வட்டி, அதையும் சேர்த்திக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு மறுபடியும் 16% வட்டி போடணும், அதை 12 டிவைட் பண்ணணும், 1 மாதத்து வட்டி கிடைக்கும், அதை 3 பெருக்கணும். ஓகே? அந்த அமௌண்ட் என்னென்ன எடுத்து சேர்த்துனீங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. மொத்தம் இங்கே ஒரு 3 மாதம், இங்கே ஒரு 3 மாதம், இங்கே ஒரு 3 மாதம், மொத்தம் அவங்க சொன்னபடி 9 மாதங்களுக்கான வட்டி கிடச்சிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு 15,000 இவ்வளோ கணக்கு போட்டுட்ருந்தா ஒரு குயிக்காக பண்ண முடியுங்களா? அதுக்காக தான் ஃபார்முலா. ஓகேவா? வாங்க ஈஸியாக போடலாம். பாருங்க ஃபார்ம்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூட்டு வட்டினாவே இப்படித்தான், புரியுதுங்களா? வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டே போகணும். ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட அந்த 10 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு தான் சேர்த்தி ஆகணும். அப்போ கூட்டு வட்டிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக போடணும். வெறும் பி அமௌண்ட் அப்படியே இருக்குது அப்படின்னா நாம் பாட்டு வட்டி போட்டே போகலாம். அந்த பி அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து வேற வேற வேரி ஆகிட்டே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி வட்டி அமௌண்ட்டு வேரி ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க சம் பார்க்கலாமா? இப்போ வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணிக்கலாம்? அந்த பி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 15,625 ரூபா. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சம்மு நம்ம இங்கிலீஷ் தூரம் படிச்சுக்கலாம், தப்பில்லை. பாருங்கள் 6th சம்மு, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 15,625 ஃபார் 9 மந்த்ஸ் அட் 16% பர் ஆனம் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. அப்போ அது குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை. புரிஞ்சுங்களா? 9 மந்த்துக்கு வட்டி கேட்குறாங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. வருஷம் 16% அப்படிங்கிற விகிதத்தில் அவங்க டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா?
ரெடிங்களா? சொல்யூஷன் பாருங்க, பி பி என்ன 15625, என் எவ்வளோ மாசத்துக்கு? 9 மாசத்துக்கு. ஓகேவா? 9 மாசம் அப்படின்னா 9/12. ஒரு வருஷத்துல வருஷ கணக்காக எழுதணும் அப்படின்னா அது 9/12 இயர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, மந்த்துங்க போது 9 மந்த்து, 9/12 இயர்ஸ். ஓகே, அதை நம்ம என்ன கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா 3/4 இயர்ஸ். ஓகே, இப்போ வந்து என் வருடத்துல என்ன பண்ணணும், 3/4 தான் போடணும். ஓகேவா? அப்படியே 9 போட்டக்கூடாது, 9 வந்து மந்த்ல இருக்குது, நாம அதை வருஷத்துக்காக மாற்றியணும். பிஎன்ஆர் அப்படின்னாவே அந்த என் வந்து இயர்லியாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஆறு என்ன 16%, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சம்பளம் கொடுத்துக்கிறாங்க, ஃபார்முலா இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. பி ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1+1/4 இன்டு 4/100 ஹோல் பவர் 4n. நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1+R/100 ஹோல் பவர் என்னன்னு மட்டும் தான் தெரியும். இந்த ஹோட்டலுக்காக தான் இந்த 4, இங்கே 1/4 போட்டுக்கிறோம், இங்கே அதே 4 போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஹாஃப் எலி இருந்தால் 1/2, இங்கே 2. ஓகேவா? ஹாஃப் எலி தான் என்ன, ஹாஃப்னா என்ன, 1/2. ஹோட்டலி ஹோட்டல்னா கால் பங்கு அப்படின்னா 4 இல்லையா? அப்போ இங்கே ஒரு 1/4, இங்கே ஒரு 4, அவ்வளோதான். இதில் சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். அது எவ்வளோ தூரம் நம்ம கால்குலேஷன் பண்ணோம். இப்போ பாருங்க, பி என்ன 15625, 1+1/4, ஆர் என்ன 16/100 ஹோல் பவர் 4n, 4 போட்டுக்கிட்டோம், என்னென்ன 3/4 அங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். பாருங்கள், 15625 இன்ட்டு 1+4/100 எப்படி, இந்த 4 இந்த 16 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 4 டைம்ஸ், அப்போ 4/100 ஹோல் கியூப், இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 அடுத்து ஸ்டெப் பாருங்க, 15625 இன்ட்டு 1+1/25, இந்த 4 இந்த 100 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 25 தடவை இருக்கும் இல்லைங்களா? 4 25 100. ஓகே, ஹோல் கியூப். புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், அந்த 25 LCM எடுத்துடுறோம். ஓகேவா? 25 LCM எடுத்தோம்னா இங்கே ஒரு 25 வரும், 25+1/25 ஹோல் கியூப் அப்படி தான் இருக்குது. அப்போ 26/25 ஹோல் கியூப், இந்த அமௌண்ட் அப்படி இருக்குது இன்ட்டு. இப்போ ஹோல் கியூபா, அப்போ 3 டைம்ஸ், 26/25 இன்ட்டு 26/25 இன்ட்டு 26/25. ஓகேவா? கேன்சல் பண்ணலாங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 25 இது இந்த நம்பரால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 625 வரும். 625 இன்ட்டு 25 ஈக்குவல்ட்டு இந்த நம்பர் வரும். ஓகேவா? இப்போ 625 மறுபடியும் 25 நம்ம அடிக்கலாம், அது வந்து 25 வரும். 25 ஈக்குவல்ட்டு 625, அடுத்து இந்த 25 இந்த 25 கேன்சல், மீதி இருக்குது பாருங்கள் இந்த 3 26 தான். ஓகேவா? அப்போ 26 பாருங்கள் இந்த ஸ்டெப் போட்டாச்சு. ஓகே ஓகே, நான் அதிலே கேன்சல் பண்ணிட்டேன்னா பாருங்கள், இங்கே பார்த்துக்கங்க, இந்த 25 இந்த ஸ்டெப் தேவையில்லை. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 25 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மேலே என்னது, 26 into 26 into 26. ஓகேவா? இது 3 இன்ட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர். புரிஞ்சுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம. அதாவது நம்ம அவ்வளோ தூரம் 3 மாசத்துக்கு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி மறுபடியும் 16% கண்டுபிடிச்சி அதை நம்ம 12 டிவைட் பண்ணி 1 மாசத்துக்கு கண்டுபிடிச்சி அதை 3 பெருக்கி மறுபடியும் ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ டஃப்பான விஷயம். ஆனால் பாருங்கள், ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஈஸியாக போடலாம் இல்லையா? எப்படி போட்டுனதோட சம் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க, 9 மந்த்து வந்து 12 வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம், அதை வந்து 4/3 இயர்ஸ் வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து ஃபார்முலா, ஃபார்முலா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+1/4 இன்ட்டு ஹோல் இன்ட்டு 4/100 ஹோல் பவர் 4n. அதில் நம்மகிட்ட இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 16 6 வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம், 4000 4/100, அது மாதிரி 1/25 பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது 26/25 ஹோல் கியூப் வருது, 3 தடவை பெருக்கிக்கிறோம், 26/25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து 25 டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது, அதனால் 25 டிவைட் ஆகிடுச்சு எல்லாமே. லாஸ்ட்டாக இந்த 3 26 மட்டும் இருக்குது, இன்ட்டு பண்ண ஆன்சர். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கும், இதிலிருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? 25625 மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். பட் அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்கல, டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டாங்க இல்லையா? இது வந்து அந்த ஃபுல் அமௌண்ட், 9 மந்த்துக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ வந்து காம்பனண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து, இல்லை பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 17576. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 15625. ஓகேவா? மைனஸ் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும், 1951. இவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க அவங்க வட்டி வட்டி கணக்கு. ஓகேங்களா? இந்த அந்த கணக்கு படி போட்டால் இவ்வளோதான் வட்டி அமௌண்ட் எவ்வளோ, 1951. புரிஞ்சுதுங்களா?
அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வந்து இந்த கிரிட்டிக்கலான சம்மெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பாய்.